நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாஞ்சில் சம்பத் அப்படின்னு ஒருத்தர் வந்து பிரதமர் மோடியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக அப்படி ஒரு விமர்சனம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவர் என்ன பேசுகிறாருன்னு நீங்களே கேளுங்க. என்ன மண்ணின் உரிமை, எந்த மண்ணோட உரிமை, யாரோட மண் அது, யாரோட சுபிக்ஷத்துக்காகனு மக்களுக்கு தெரியும். இவர் என்னமோ ஸ்பெஷலாக சொல்ல வந்துட்டார். ஒரு மக்களின் சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்காக 100 ஆண்டுகள் கண்ட என்ன, எப்போ தொடங்கினாங்க திமுகவன்னு கூடவா இவருக்கு. கோ கெட் யூ ஃபேக்ட்ஸ் ரைட் மிஸ்டர் சம்பத். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொச்சைப்படுத்துகிறார் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஆண்டிமுத்து ராசாவை விடவா ஒருத்தங்க கொச்சைப்படுத்தி பேசிட முடியும்? விஷயத்தையும் தமிழையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஒரு இவர் ஒரு பிரதமராக இருந்துட்டு இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா கேட்குறாங்க. இவர் ஒரு எம்பியாக இருந்துட்டு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. மேபி அதுதான் எலெக்ஷன் இஷ்யூவாக கூட இந்த வாட்டி ஆகுமோ என்னவோ, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதில் 40 ரூபாய்க்கு பேசுகிறவன் மாதிரி ஒரு நாலாந்திர பேச்சாளர் மாதிரி யார் பேசுகிற, இந்த ஆள் தான் அப்படி பேசிகிட்டு இருக்கார். அண்ணாவுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் எதிரியா? அப்புறம் ஏன் அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க? அது அண்ணாவுக்கு செய்த துரோகம் இல்லையா? ராமசாமிக்கு பார்ப்பனியர் மட்டும்தான் எதிரியாம். பிகே என்ற பார்ப்பனியரோட காலடியில் கையை கட்டி நிற்கிது கட்சியும் கட்சியோட தலைவரும். அப்போ அது அவருக்கு செய்த துரோகம் இல்லையா? வடக்கில் தலை வைத்து படுக்காதேன்னா அண்ணாதுரை சொன்னாராம். 2004 வடக்கில் வாய் வச்சு படுத்தது யார்? 40 சீட்டுகளையும் அள்ளியது வெக்கமே இல்லாமல் அவங்க தானே. இப்போது ஓட்டு போட்ட மக்களையும் இவங்க அசிங்கமாக கொச்சையாக பேசுவாங்களா? 7 மந்திரி பதவி வந்தப்போ ரொம்ப சுகமாக இருந்ததில்ல, மத்தியில் ஆட்சி அப்படின்ட்டு எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணினாங்க அந்த ஆட்சிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 2006 அசம்பிளிலையும் வடக்கில் வாய் வச்சு தான் படுத்தாங்க இவங்க. மைனாரிட்டி ஆட்சி கொடுக்கலையா இவங்க? அதை அவங்க இவர் சம்பத் வந்து அவரோட கொச்ச தமிழில் அவரே விவரிக்கணும் இந்த விஷயத்தையெல்லாம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் தலை வாய் எல்லாம் வச்சு படுத்தாங்க அல்லவா திமுக. 2011 அசம்பிளிலையும் 2G கேஸ் நடக்குது, அப்போவும் திமுக வடக்கில் தலை வாய் வைத்து படுத்திருந்துச்சா இல்லையா சம்பத் சார்? 2016 அசம்பிளியில் மட்டும் என்ன நடந்தது? அதே தான் நடந்தது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நீங்களே கேளுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23 அவரோடு 125வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் கொண்டாடணும்னு விரும்பினாங்க. கொண்டாட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டாட சொல்லிச்சு. டே ஆஃப் வேலர் அப்படின்ட்டு ஒரு வீரத்தின் வெளிப்பாடாக அந்த நாளை தப்பாங்க. இவ்வளோ நாளும் கொண்டாடுறது நமக்கு தப்பு தான். யார் ஏன் பிஜேபி கொண்டாடுறத தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இவ்வளோ நாளும் கொண்டாடாமல் இருந்த மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் பாஜக அரசுகளை குற்றம் சொல்லுங்கள். அதுதான் நியாயம். இது அரசியல் நீங்கள் பேசுறது. அப்புறம் என்ன சொல்கிறாரு நீங்களே கேளுங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கீ ஜெய் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஓகே, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு போட்டுறது தேசத்தை ஒரு பெண் உருவில் நம்ம போட்டுடுறது தப்பா? அந்த அம்மாவுக்கு எதுக்கு அதுக்கு கோபம் வரணும்னு எனக்கு தெரில. அதுக்கு எதுக்கு மம்தா பானர்ஜி ஆத்திரம் அடைகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இவர் அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதை ஒழுங்காகவும் பண்ணலை இந்த மனுஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவும் அப்படி தான் பண்ணிச்சு, இவரும் அப்படி தான் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக அவங்க சொல்ல அந்த ஜனங்க கத்துனது வந்து பரத் மாதா கி ஜெய் இல்லை, ஜெய் ஸ்ரீராம் அந்த கோஷம் தான். ஏன் ஜெய் ஸ்ரீராம் வந்து இவரோடு சுபாஷ் சந்திர போஸோடு பிறந்தநாள் அப்போ ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனா போலீஸ் பிடிக்குமா? ஓகே, என்ன இது? இது வேறு ஒன்று. சேலை கட்டிட்டு தான், சேலை தான் உடுத்தி இருந்தார்கள் அப்படின்னா சேலை உடுத்துறவங்கெல்லாம் என்ன கேவலம் பண்ணவங்களா? கொஞ்சம் கூட வீரமே இல்லாதவங்களா? பத்தாம்பசலிகளா? இந்த நாட்டில் வேட்டி கட்டிய பயல்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பேக்வர்ட் திங்கிங்மா இந்த ஆளுக்கு! இத்தனைக்கும் அவர் சேலை தான் உடுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ சேலைனா என்ன, இழப்பமா இருக்கா? சேலை கட்டும் பெண் இழப்பமானவளா? சேலையை ஒரு நாளாவது இரவல் தாருங்கள் அப்படின்னு கேட்கணுமா? எதுக்குன்னா
அவரே சொல்றார் கேளுங்க, அடிமைத்தனம். ஓகே, ஓ மை காட், அயராது உழைப்பு அப்படின்றார். அடுத்தாப்புல திமுக தலைவருக்கு நேர்காணல் பண்றதெல்லாம் ஒரு உழைப்புன்னா நான் என்ன போய் சொல்றது? நெஜோ உழை, நிஜமாவே உழைக்கிறவங்க இவங்களுக்கு, இந்த ஆட்களுக்கெல்லாம் நிஜமா உழைக்கிறதுனா என்னன்னே தெரியல. அப்போ உழைக்கிறவங்களை எல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ கொச்சைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு, மூட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன். அவர் இந்த திமுக தலைவர் அற விட்டார்ல, ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு மூட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு ஞாபகம் வந்த ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தாப்புல என்ன சொல்றார், பல்லாதிக்கங்களை எதிர்த்து நிற்கிறாராம் திமுக தலைவர் ஸ்டாலின். ஓகே, நீங்க தானே 2 செகண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அவங்கெல்லாம் அடிமைகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உண்மையிலேயே அதிமுக அடிமையா அல்லது வந்து ஊமை ஜனங்களா, இல்லை அவங்க நிஜமாவே வல்லாதிக்கமா, இதை நீங்க முடிவு பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, முத்தரசன் வந்து ஃபேசிஸ்ட்னு சொன்னாருன்னு, நான் ஃபேசிசம் பத்தி அடுத்த வீடியோல பேசுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே அவர்கிட்ட, நீங்க இந்த கேள்வி எல்லாம் நீங்களே அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.